ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா டைரி. இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த நான் சமைச்ச சாப்பாடை உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது சீரகச்சம்பா அரிசி வந்து இது வந்து போட்டிருக்குறேன். எப்படின்னு சொன்னால், அதாவது அரிசி வந்து குமையாமல் தனித்தனி அரிசியாக வார மாதிரி இதில் வந்து ரைஸ் குக்கரில் போட்டிருக்குறேன். இது வந்து ஒரு இஞ்சி, அதாவது இந்த அரிசிக்கு மேலே ஒரு இஞ்சி தண்ணியை வந்து அளவாக விட்டிங்கன்னு சொன்னால் இப்படி குமையாமல் வரும். நான் டேஸ்ட்டுக்காக ஏலக்காய் மெட்டது பிரியாணியில் அதெல்லாம் போட்டு தான் இது செய்திருக்கிறேன். என்ன சொன்னால், இன்றைக்கு என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் சாப்பிட வரேன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்வோம்னு சொல்லி போட்டு தான் அப்போ இதை நான் செய்திருக்கிறேன். அடுத்தது வந்து தமிழ் கடைக்கு போயிருந்தேன். அப்போ பிலாக்கோட்டை இருந்தேன். பிலாக்கோட்டை எனக்கு விருப்பம், நல்ல டேஸ்ட்டாக இருக்குமென்று சொல்லிவிட்டு பொரிப்போம். ஓகே, பொரிக்கலாம்னுட்டு அதுவும் வந்து எடுத்து பொரிச்சிருக்கிறேன். அடுத்த வந்து வெண்டிக்காய். வெண்டிக்காய் வந்து ஒரு வெள்ளைக்கறி மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். அடுத்த புடலங்காய். இந்த புடலங்காய் வந்து என்னென்னு சொன்னால் நல்லா வெட்டி போட்டு வெங்காயம் மற்றது பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு இது வந்து சின்ன இறால், சின்ன இறாலை வந்து வெட்டி கட் பண்ணி போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அது வந்து வர ஒன்றுக்குள்ளே வந்து மிக்ஸ் பண்ணின மாதிரி இருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வெண்டிக்காய் வந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெண்டிக்காய் இந்த நார்மலாக வெண்டிக்காய் கறிவேக்க வந்து அதில் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கிரேவி மாதிரி உண்டு, வெள்ளை கிரேவி மாதிரி அந்த வெண்டிக்காயில் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நோமலாக கறி வைக்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படி அந்த ஒன்றும் இல்லாத மாதிரி அந்த தனித்தனி வெண்டிக்காயாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், நீங்கள் சட்டியில் வந்து நோமலாக அதாவது சமைக்கும்போது வெண்டிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நீங்கள் நோமலாக சமைக்கிற மாதிரியே சமைக்க ஒரு கொஞ்சம் தேசி புளி வந்து அதுக்குள்ளே விட்டிங்கன்னு சொன்னால் இந்த இப்படியா அந்த தனித்தனியாக வரும். அதாவது அந்த ஒரு லிக்விட் அதோட சேர்ந்த மாதிரி அந்த வெள்ளை திரவம் மாதிரி இருக்குமில்ல, அந்த இது இல்லாமல் இது வந்து தனித்தனி, அதாவது தனித்தனி வெண்டிக்காயாக வாரத்துக்காக அந்த தேசிக்காய் கொஞ்சம் சேர்த்துருக்குன்னு அதால் இதாக வந்திருக்குது. அடுத்தது வந்து இது வந்து இதை என்னென்று சொல்கிறேன்னு எனக்கே தெரியலை, ஆம்லெட்டுன்னு சொல்கிறதா இல்லாட்டி என்னென்னு சொல்லி தெரியலை. என்னென்னு சொன்னால் ரெண்டும் சேர்ந்த கலவை இது. அதாவது என்னென்னு சொன்னால் இதை வந்து சில பேர் வந்து ஆம்லெட் தனியாக போட்டால் அவங்க கொஞ்சம் இதாக இருக்குது சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதால் வந்து என்ன செய்திருக்கிறேன்னாட்டா இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் எண்ணெயை வந்து எடுத்து விடணும். அதுக்கு மேலே விட்டால் அதை அப்படியே மூடி அலைக்கா அப்படியே வேறு வேறு இதான். இதை வந்து நீங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். ஆனால் இது செய்து பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் என்னென்னு சொல்கிறேன்டா எனக்கு பேர் தெரியாது. அடுத்த வந்து ஸ்பெஷல் எங்களோட ஆட்ரஜி கறி. ஆட்ரஜி கறி வந்து நல்ல ஒரு பங்கு ஆடா வேண்டி, பங்கு ஆடு வேண்டி அப்படியே எலும்பு எல்லாம் இருக்கிறதுக்குன்னு எல்லாம் வேண்டி அப்படியே ஒரு நல்ல ஒரு கறி ஒன்று வச்சுருக்கிறேன். எண்ணெயோடு சேர்ந்து இருக்குது. என்னென்னு சொன்னால் அது கொழுப்பு வந்து கொழுப்பை வந்து அப்படியே நான் அதோடையே சேர்த்து போட்டிருக்கிறேன். என்னோடய எப்போவாவது சாப்பிட்றேன்னு சொன்னால் நீங்கள் கொழுப்பை சேர்த்து சமைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா யூரோப்பில் இருக்க நாங்கள் குளிர் நாட்டில் இருக்க வந்து இந்த கொழுப்பு சேர்த்து சாப்பிட்றதா அவ்வளோ அது நல்லது இல்லை. நீங்கள் எப்போ அது இருந்துட்டு சாப்பிட்றேன்னு சொன்னால் அந்த கொழுப்பை சேர்த்து சமைச்சா இப்படி நல்ல எண்ணெய் பதமாகவும் நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். அதாவது அந்த கொஞ்சம் நல்ல கிரேவி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியை வற்ற விட்டு நீங்கள் சமைச்சிங்கன்னு சொன்னால் இந்த பதத்தில் இருப்பார். ஓகே, இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு சாப்பாடு. ஒரு யாரோ பாவப்பட்ட ஒரு ஜீவனண்டு வந்து சாப்பிட போகுது. ஸோ அதுக்காக சமைச்சிருக்கிறேன். ஓகே, ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி சமைச்சிங்கன்னு சொன்னால் இந்த ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் பிரியாணி செய்ய தேவையில்லை, தனி ரைஸுக்கே வந்து இப்படி நீங்கள் ஏலக்காய் போட்டு மற்றது பிரியாணியில் போட்டு மற்றது இந்த கராம்பு இது போட்டு எல்லாம் செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல வாசத்தோடையும் அரிசி வந்து தனித்தனியாக வரும். இது வந்து இப்போ இன்றைக்கு மட்டுமில்லை, நாளைக்கு இதை சாப்பிட கேம் வந்து குமையாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சூடாக்கி சாப்பிடுக வந்து இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிரச்சனை இல்லை. இதுதான் இன்றையான் சாப்பாடு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.
இப்படியான சாப்பாடு இது என்ன டிப்ஸ் நான் இதில் சொன்னதுகள் வந்து நான் எப்படி சமைப்பேன் எப்படியான சாப்பாடுன்றே கண்டு அது மாதிரி நீங்கள் பார்க்குற நீங்கள் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் சமையலில். ஓகே, தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.